ஐயோ மீனா மேடம், இந்த பசங்களுக்கு லீவ் விட்டதும் விட்டாங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம், ஊருக்கு போனோம், ஒரே இடம் கோவில்பட்டி தான் எங்க சொந்த இடம். எங்க மாமா தான் இன்னைக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடும். டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு. மாமா மாமா, டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு. எல்லாம் எடுத்து வச்சியா? ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன். உள்ள எடுத்து வெளியே வைக்கிற பைத்தியம் எடுத்து உள்ள போய் எல்லாத்துக்கு அப்புறம் இது சரியில்ல, அது திருப்பி வரக்கூடாதா? போய் தொலைடா போய் அதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஹலோ லக்ஷ்மி, சொல்லுடா. வீட்ல யாரும் இல்ல, வரியா? யாரும் இல்லன்னு தெரிது, அப்புறம் நான் ஏன் வரணும்? இந்த காமெடி தான் உங்ககிட்ட புடிச்சது. சரி சரி, நான் வீட்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ள வந்துரு. ஓகே. ஆஹா, எடுத்து வைக்கிறேன் வரன்றதுக்கும் போன் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டா பாரு. லக்ஷ்மி கிட்ட புடிச்சதே இதுதான். லக்ஷ்மி, அப்புறம் புருஷன் எப்படி இருக்கான்? இந்த நேரத்துல அவர் ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? தேவையில்லாம எதுக்கு அவனை பத்தி நான் பேசிக்கிட்டு? வந்த வேலையை ஆரம்பிப்போமா? Come to the bed, I say. Come on. Wow! இது தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்தேன். தெரியும், நீ வாழ்க்கை பூரா இதை மட்டும் தான் எதிர்பார்க்கற. அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. உடம்புலாம் அச்சோ வந்துட்டா போல இருக்கு. என்ன விட்டு போனா தெரியலையே. அச்சோ, வா வா வா, இந்த பக்கம் மயில் சாமி சார் இருக்கிறாரு, பாதுகாப்பு அதிகம். பாதுகாப்பா? இந்த பக்கம் ஆதரவு இருக்காரு, மானமே போயிடும். ஓ மானம் போயிடும் டி. ஐயோ, பெடிக்கல போ, பெடிக்கல போ. தம்பி பாப்பா நசிக்கிற போகு. உனக்கு ஏன் அதுல கவலை? நடுவுல கட்டில் விழிஞ்சிரும். சார் கௌதம் சார், கடைசியா ஒரு வாட்ச் வாங்கி குத்துறேன், நல்லா ஓடுதா? சூப்பரா ஓடிட்டு இருக்கு. எங்க கையில கட்டிருக்கீங்க? ஓடவே இல்ல. சும்மா சும்மா காபடி காபடி. ஹலோ சார், வீட்ல ஆள் இல்ல. சார் இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, பெட்ரூம் எல்லாம் கட்டிருக்கீங்க, ஒரு ஹால் கட்டிருக்கலாமே. அத சொல்ற நேரமா இது? யாரியா நீ சார்? பார்த்தா தெரியல. தெரியல, கைத்துல டை, கையில பைய, வாயில பொய். வாயில பொய்யா சார்? இல்ல மெய். I am a sales representative சார். அதே ஒழுங்கா சொல்ல தெரியல உனக்கு. நீ எதுக்கு வந்த நீ? சார் என்கிட்ட ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு சார். புது ப்ராடக்ட். என்னது? இங்க பாத்தீங்களா, பிசினஸ் ஸ்ப்ரே. பிசினஸ் ஸ்ப்ரேவா? ஆமா சார். அதெல்லாம் எனக்கு வேணாயா சார்? இதெல்லாம் இப்பலாம் வீட்டுக்கு முக்கியம் சார். இது எத்தி இப்படி அச்சிங்கன்னு போதும், பெட்ல இருந்து வெளியே வந்து செத்து போயிடும் சார். பெட்ல இருந்து வெளியே வந்து செத்து போயிடுமா? ஆமா. ஐயோ சார், அது அது எனக்கு வேணாயா? முடியாது. வேணாயா? என்ன சார் நீங்க வந்த லட்சுமி சட்டம் அழுக்கா இருக்கு, ஒரு மாதிரி கசங்க இருக்கு. ஆமாப்பா சார், உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் வாங்க சார். நின்னு சொல்லுப்பா நீ. புதிய வகையான வாங்காதீங்க, போய் கடையில குத்தி அயன் பண்ண போயிடுங்க சார். சரி,
நீங்க ஏன் பெட்டு கடியிலே போக விட மாட்டீங்க? அது அது என்ன சொல்றது, நிறைய இது பூச்சி கீச்சுலாம் இருக்கும்ப்பா, மாட்டிக்கப்பா. நான் கண்டுபிடிச்சேன் சார். என்னது? பெட்டு கடியில உங்க பொண்டாட்டி தெரியாம வெச்சுக்கிறீங்க. ஐயோ கண்டுபிடிச்சானே பா. அப்படிலாம் இது எப்படிடா கண்டுபிடிச்சது? யாருக்கும் சொல்லிடாதரா. எவ்வளவு எவ்வளவு சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? சரக்கு வச்சிருக்கிறேன். ஆமாப்பா ஆமாப்பா, சரக்கு வச்சிருக்கிற தாவிலாம் மாட்டி. அதுக்குதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது பொண்டாட்டிக்கே தெரியாது இந்த சரக்கு நீங்க பாக்கெட்ல வச்சிருந்தா போதும் சார். அழகா யாருக்கும் தெரியாம பட்டு குச்சிடலாம் சார். என்னது இது? சரக்கு சார். இதை குடிச்சிடணுமா? ஆமா. என்ன அவன் குடிச்சா? இதை குடிச்சா அழகா போத வேற லெவல் ஏற்றும் சார். ஆனா நான் எனக்கு பழக்கம் இல்லையா குடிச்சு. இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இப்படி திறந்து வச்சு அப்படி குச்சா பண்றோம் சார். என்ன வந்துடும்? போத வந்துடும் சார். எப்படி இப்ப நீ குடிச்ச? நீ போதை ஆயிடுவியா? ஐயோ என்ன சார் போதை ஆயிட்டியா? பயங்கர போதையா இருக்கு சார். கட்டலுக்கு கொண்டாரு பத்துக்கு. ஊர்ல இப்ப கூட டெய்லி ஒரு எல்லாருக்கும் சோறு போறாரு சார். அவ்வளவு பெரிய குடும்பமா நீங்க? இல்ல ஹோட்டல் வச்சுக்கிறாரு சார். பாதி பேருக்கு அரிசி பருப்பு அப்புறம் சக்கர்ல இருந்து எல்லாமே குடுப்பாங்க சார். அவ்வளவு பெரிய குடும்பமா? ஆமா. ரேஷன் கடை வச்சுருக்காங்க. ரேஷன் கடை வச்சுருக்காங்களா? ரேஷன் கடை கவர்மெண்ட் தரான்னு சொல்லணும். எங்க அம்மா எங்க அப்பா பத்தி கூட தப்பா பேசுங்க. ஆனா எங்க அண்ணன் மூர்த்தி பட்டு தப்பாவே பேசாதீங்க. ஏன்ப்பா? ஏன்னா எங்க அண்ணன் வண்டி ஓட்டுன்னு போனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மூக்கு மேல வரல வச்சு பாப்பாங்க. ஓ, அவ்வளவு பெரிய ரைடர் அவங்க அண்ணன். ஆமா, குப்பலாரி ஓட்டுறாரு. என்ன ஆச்சு உனக்கு? ஜாலியா பேச பாப்போம். யாரு என் பொண்டாட்டி பேசுறா? ஏன் இவ்வளவு நல்லா ஊமையா இருந்தாளா? ஹலோ அப்படி சார் போய் சேர்ந்துட்டியா? ஏய் பூட்டாளா? ஏய் ஊருக்கு போய் சேர்ந்துட்டியான்னு கேட்டா. ஓ, ஊருக்கா? சரி சரி, ஊருக்கு போட்டேன். நான் வீட்டுக்கு போனா நீ யாருன்னா காமெடியனுக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லு. அவ்வளவுதானே? பயங்கர காமெடி பண்ணும் அந்த மாதிரி. ஆமா. இருக்காரு யாரு? ஆதவன் ஒருத்தர் இருக்காரு. எங்க பேர்? செம்மையா காமெடி பண்ணுவாரு. நான் போதையில இருக்கேன்னு ஏமாத்த கூடாது. சரியா? உனக்காக ஒரு பயங்கர ப்ராடக்ட் ஒண்ணு வச்சுக்கிறேன். அஞ்சு நிமிஷம் அமிச்சிடுறேன். அஞ்சே நிமிஷம் கவலைப்படாத. நான் என்ன பண்றது? போக மாட்டேன். எப்படியாவது நான் அமிச்சிடுறேன். போயிருப்பாரு. அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த இருக்குல்ல, இப்படி நெத்தில வேறு போறோம். ஆமா. அப்படி போட்டு இப்படி கச்சி புடிக்கும். அப்படி துவச்சிக்கலாம். என்ன தவிர யாரும் வீட்டுல இருக்கிறாங்க? நீ இருக்கியா? ஆமா.
இல்லையே, அந்த மிஷினை வேற ஏதாவது தப்பா காட்டுதேன். அதே மிஷினே தப்புன்னு தூக்கி போட்டுறத. ஆ சரி, அது இங்க பாரு, உனக்கு நான் ப்ராடக்ட் எல்லாமே திருடி வித்து தரேன், நீ எனக்கு சேல்ஸ் பண்ணி தரணும். கண்டிப்பாப்பா, நீ வீட்டுக்கு போறியா இப்பத்திக்கு? சரி, நான் கிளம்புறேன், பத்திரமா போப்பா. அச்சோ, பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி வந்தாங்கம்மா. நான் தான் வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறேன். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, இது வந்து அவனோட பொண்டாட்டி, நான் விக்க வந்துக்கிறேன். வாங்கிக்கிறேன். இப்படிதாமா ஏதாவது பண்ணி அடிச்சிடறாமா அந்த பொண்ணை? அவளும் எவ்வளவு நேரம் கஷ்டப்படுவா, வலிக்காதீங்க. வாழ்க்கையில வந்து பொண்டாட்டிய புருஷன் நம்பணும். ஆமா, எனக்கு இது என் பொண்டாட்டி இல்ல, நான் நம்ப மாட்டேன். புருஷனை பொண்டாட்டி நம்பணும், இதுதான் வாழ்க்கை. ஆமா பாருங்க, என் மாமாவ என் தங்கத்தை பாரு, நான் விட்டுட்டு போன உடனே என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், புரியுதாப்பா? ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், நம்பிக்கையோட சேர்ந்து நல்ல கட்டி பிடிச்சு நல்லா சேர்த்து வைக்கிறாங்க. எங்க போலாம், பீச்சா மெரினாவா? என்ன போலாம், நல்லா வருவோம்மா நீ. அப்புறம் நல்லா இருக்கேடா தம்பி, உனக்கு ஒரு தம்பி பாப்பா வர விட மாட்டேன், வேற யார் வீட்லயும் பொறக்க விட மாட்டேன். இனிமே அழுவ மாட்டா, இனிமே அடிக்கவும் மாட்டேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழக. வணக்கம் நேயர்களே, வார வாரம் ஆற வாரமா இன்டர்வியூ எடுத்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பழைய பேயும் புதிய பேயும் தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். சுட சுட இன்டர்வியூ எடுத்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முதல் முறையா சுடுகாட்டில் இன்டர்வியூ எடுத்து பார்க்க போறீங்க. சன் டிவியில போடுவாங்க நாகினி. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஜெகன் மோகி. என்ன கட்லெட்? நான் சொன்னீங்க காஞ்ச மிளகா அடுத்த செலிபிரிட்டியை கூட போறோம். சட்னி அரைக்க தேவை காஞ்ச மிளகா, அடுத்து நம்ம சோள வரப்போறது காஞ்சூரிங் கலகா. Hi man, how are you?
I'm good. Yes, you know one thing? Yeah. இலக்கி எல்லாருமே வந்து லைக் நான் வந்து ஆ சொல்லுங்க. ஏய் பேய் பேசிக்குது. பாத்தீங்களா வந்தவனே என்ன கலாய்க்கிறாங்க. சரி ஓகே. அவங்க உங்களை கலாய்க்கல, என்ன கலாய்ச்சாங்க? ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே அண்ட் சார் ஒரே ஒரு விஷயம். அவர்கிட்ட கை கொடுக்காத, அவர் பேயா இருந்தாலும் நம்பர் வாங்குவார். நானும் அதான் சொல்ல வந்தேன். Actually, I'm a big fan, sir. அப்படியா? Yes, நான் வந்து காத்து இல்லையே. Sir, please, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சார் ஆக்சுவலாக வந்து நான் வந்து மனுஷாக இருக்கும் போது தாண்டி ஆவியாக இருக்கும் போது கூட உங்கள் ஜோக்ஸ் தான் நான் நிறைய ரசிப்பேன். ஐ எம் எ பிக் ஃபேன். ஏன்னா உங்கள் செத்ததே உன் ஜோக் கேட்டு தான். அகர் ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எல்லாமே தெரியுது. நல்லாவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா புதுப்பையை கூப்பிட சொன்னா ஆங்கிலோனியன் ஆண்டி மாதிரி ஏதோ ஒன்று வந்துக்குது. ஓ, அப்படியே இவங்க அப்படியே கிழிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு டிக் 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 படம் ஜெயம் ரவி மாதிரியே இருக்கு. ஜெயம் ரவியா? கிண்டமா வந்து ஜெகன் மோகினியா. சுடுகாட்டுல இருக்குமா சிலுவை, ஒன்னு விட்ட ஓரமா உட்காந்து நீ அழுவே. செத்ததுக்கு அப்புறம் வைப்பாங்களா கொல்லி? இனிமே நான் தண்ணி உனக்கு வெள்ளி. கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க மானியம் உனக்கு. வெப்பண்டி பெல்லி சூனியா. குதிரைக்கு அடிப்பாங்களா லாடோ? உனக்கு பன்வண்டி இன்னொரு போஸ்ட் மாடோ. ஓ, இட்ஸ் சோ ஃபனி. நானு சொல்றேன் பார் கேட்டுக்கோ. இல்ல, வேலுக்கு சாப்பிடுவாங்க நுங்கு, உனக்கு ஊதுவண்டி மறுபடியும் சங்கு. இந்த கான்செப்ட்ல எனக்கு என்ன பங்கு? பண்ண பிடிக்கலாம் தூக்கு மண்டு தொங்கு. மக்களே, எடுத்தோடனே வந்து டைரக்டா சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போறதுக்குனே ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம் நம்மளோட ஷோல. அந்த செக்மெண்ட் சண்டை போறதுக்கு செக்மெண்டா? ஆமா. நானும் ஒரு வாட்டி. தேங்க் யூ. ஓகே, ஒரு வாட்டி. தேங்க் யூ. ஓகே பேய்களே, ஜென்ரலா வந்து பேய்கள்னாலே அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேய்கள்னாலே முதல்ல பயமுறுத்தணும். ஓகேவா? நீங்க எப்படி பயமுறுத்துவீங்க? ஒரு நடு ரோடு. நடு ரோடு யாருமே இருக்க மாட்டான். யாருமே இருக்க மாட்டாங்க. இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு லைட். அவன் பின்னாடி நாங்க அப்படியே ஸ்லோவா போவோம். போவீங்க? அவனு பண்ண மாட்டோம். பண்ண மாட்டீங்க. அவன் திரும்பது பலாரு. அவன் பயந்துருவான். அப்படிதான் பயமுறுத்தோம். நீங்க இப்படிதான் பயமுறுத்துவீங்களா? ஆ, புதுப்பே நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்களும் பயமுறுத்துவோம். பயமுறுத்துவீங்களா? சூப்பரா பயமுறுத்துவோம். அடி இருக்கேன். அதே மாதிரிதான் ஒரு ஒரு மாதிரி இருட்டான இடம். இருட்டான இடம், அதுல லைட்ஸ் எல்லாம் இருக்கும். இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். கிட்ட போயிட்டே இருக்கும். கிட்ட போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா முன்னெல்லாம் பேய பார்த்தா எல்லாரும் பிசடிப்பாங்க, இப்ப பேயே வந்து நம்மள கிசடியுது. என்னதான் ஒரு படத்துக்கு டைட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன முக்கியம், சீன் முக்கியம். அது மாதிரி பேய் படத்துல எப்படி எப்படி எல்லாம் சீன் எடுத்தீங்க அப்படின்றத சொல்ல போறீங்க. அந்த காலத்துல எல்லாம் வேற லெவல்ல சீன் வச்சோம். அப்படியா? முன்னாடி எல்லாம் எந்த பேய் படம் எடுத்தாலும் அங்கங்க சீன் இருக்கும். இப்ப பேய் படத்துல எல்லாமே சீனா தான் இருக்குது. அவங்க எல்லாம் எங்க பேய் படம் பாக்குறாங்க? சீனா இருந்தா தான் கைஸ் ட்ரெண்ட். வாட் இஸ் ஷீ ஸ்பீக்கிங் யூ நோ? வேற என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் பேய் படத்துல நாங்க சில லொகேஷன் எல்லாம் காட்டுவோம். ஆமா. நீங்க இல்லாதத காட்டுறீங்க, நாங்க இருக்கிறத காட்டுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எங்கள மாதிரி எடுக்க முடியுமா? இப்ப இருக்கும் போது சூப்பரா நாங்க வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். எல்லாரும் பயமுறுத்துவோம். இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டாதான் பெயின் ஒத்துப்பாங்க. இப்ப காஸ்டியூம் இல்லனாதான் பெயினே ஒத்துறானுங்க எல்லாரும். இது காஸ்டியூம் இல்லாத மாதிரியா இருக்கு? எவ்வளவு ட்ரெண்டா இருக்கு. நானு ரெண்டு காஸ்டியூமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கீழ் வழியா மாட்டிருக்காரு, நீங்க மேல் வழியா மாட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்களை வந்தவன்னு சொன்னேன். ஐ லைக் யூ சோ மச். You are very talented, Adhavan bro.
டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்டா. டேய் அக்கா அக்கா கிளம்பாதீங்க. ஓகே, காஸ்டியூம் பத்தி ஏதோ பேசுனீங்களே, சொல்லுங்க. நீங்க என்ன காஸ்டியூம் போட்டுருக்கீங்க? சரிடா, சரி போய் தொலை. நீங்களா நைட்ல வர பெய்தானே இன்னும்? பட் நாங்க அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் இப்போ நைட்லயே வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சேர்ந்தாலும் பெய் நாங்க. நீ மட்டுமா நைட்ல வர? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு எதிர் வீட்டாண்டி எல்லாருமே நைட்ல தானே வந்துருக்காங்க. நீங்களா ஜஸ்ட் 80s கிட்ஸ் பே, பட் நாங்க எல்லாருமே 2K கிட்ஸ் பசங்க. சோ நாங்க அப்படிதான் பயமுறுத்தி பழகுவோம். ஓகே, மனுஷங்களை இன்டர்வியூ எடுத்தாதான் அவனுங்க வந்து தலைவலி ஏற்படுத்தாங்கன்னு. பே இன்டர்வியூ எடுத்தா பே, நீங்களும் தலைவலியை தானே ஏற்படுத்திருக்கீங்க. எனக்கு இந்த வேலையை வேணாம், போகலாம். என்ன ஸ்கோர் பண்றாருன்னு பாப்போம். வேலை வேணாம்ல? ஓகே, ஏண்டா டிவியில ஈஸியான வேலையை ஆங்கரிங் பண்றது? ஆமா, இவன் ரெண்டு சேனல் ஆங்கரிங் பண்ணிரு, அதுவே ஒரு வேலமா? இவன் சும்மா விட கூடாது, போட்டு வந்துடாத இனிமேட்டு. ஓகே,